ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம மிஸ்டர் ஃபாக்ஸ் அண்ட் மிஸ் ரோஸோட எபிசோட் 23 தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எபிசோட் 23ல ஷாமோட அசிஸ்டண்ட்டை பார்த்ததும் அம்மா ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. நீயா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. இப்போ ஷாம் கிட்ட சரி ஓகே எனக்காக ஃபுட் வாங்கிடுவான்னு சொல்லிட்டு அவனை வெளியில அனுப்பிட்டு எப்படிமா இருக்க சின்ன குழந்தையில பார்த்தது, ஃபாரின் போய் படிக்க போயிட்டு எப்ப திரும்ப வந்த, வீட்டுக்கு கூட வரல, ஸ்ட்ரைட்டா இவனை பார்க்க வந்திருக்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஷாமுக்காக தான் வந்தேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. யார் இந்த பொண்ணுன்னு தெரியல, போக போக தான் தெரியும். அப்படி இந்த சீனை கட் பண்றாங்க. அடுத்த சீன்ல தேவாவும் பூங்குழலியும் பேசிட்டே இருக்காங்க. இப்படி பேசிட்டு இருக்கப்போ தேவா ஏதோ சொல்றதுக்கு தயங்குறான். எனக்கும் அங்கிள்க்கும் ஏதாவது ப்ராப்ளம் வந்தா நீ யார் பக்கம் நிப்ப, நான் தப்பு பண்ணேன்னு அவரை சொன்னா நீ நம்புவியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். நீ எப்படி தப்பு பண்ணுவ, நீ தான் நல்லவனாச்சே, அதுவும் இல்லாம அங்கிள் ரொம்ப நல்லவரு, அவரும் உன்னை கஷ்டப்படுத்தவே மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இவ ஏதோ சொல்ல வரான், ஆனா தயங்குறான் மட்டும் நல்லா புரியுது. அப்படி இந்த சீனை கட் பண்றாங்க. அடுத்த சீன்ல மூணு பேருமே பேசிட்டு இருக்காங்க. இந்த அங்கிள் நான் சீக்கிரம் ஃபாரின் அனுப்பலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன், அதுக்கு நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு மூணு பேருமே பேசிட்டு இருக்காங்க. அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல நம்ம பூங்குழலிய பார்க்க அங்கிள் வந்திருக்காங்க. அவர் நல்ல பாசமா தான் இவகிட்ட நடந்துக்கிறாங்க. இப்ப அந்த பொண்ணு கேக்குறா, நீங்க தேவாவை அட்டாக் பண்ணுவீங்களா, அடிப்பீங்களா, உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது ப்ராப்ளம் நடந்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேக்குறா. நான் எதுக்கு தேவாவை அடிக்க போறேன், அப்படிலாம் எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு பூங்குழலிக்கு ஆறுதல் சொல்லிட்டு அங்கிள் போறாங்க. அப்படி இந்த சீனை கட் பண்றாங்க. அதுக்கப்புறம் கீழே டெலிவரி பாய் கூப்பிட்டுட்டே இருக்கவும் வெளியில வந்து ஃபுட் வாங்க போறாங்க. இது எல்லாமே அந்த வில்லியோட செட்டப் தான். கரெக்டா அங்கிள் வந்ததும் அங்கிள் அடிச்சு இழுத்துட்டு போக பாக்குறாங்க. இத மேல இருந்து பார்த்த நம்ம பூங்குழலி வேக வேகமா இறங்கி வந்து அவங்க கிட்ட இருந்து ஃபைட் பண்ணி நம்ம அங்கிள காப்பாத்துறா. நம்ம ஹீரோக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கா, அவன் தான் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்கான். அதனால வேக வேகமா ஒத்தைய போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றா. காலையில விழுது. இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சு அங்கிள பாக்க வந்திருக்காங்க. இப்போ நம்ம பூங்குழலி தான் அங்கிள நல்லா கேரா பாத்துக்கவும் அந்த சண்டையில ஃபைட் அந்த பிரச்சனையில ஃபைட் பண்ணால. அப்போ அந்த அங்கிளுக்கு இன்னொரு பொண்ணோட முகம் ஞாபகத்து வருது. அப்படியே இவ அவள மாதிரியே இருக்காளே, ஒருவேளை அவளோட இடத்துல இருந்து தான் வந்திருப்பாளோ அப்படின்னு அங்கிள் யோசிக்கிறாங்க. இத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பிளான் பண்றாங்க. அடுத்த சீன்ல இவங்க மூணு பேருமே யோசிக்கிறாங்க. அந்த பாக்ஸோட 3-digit நம்பரை நான் கண்டுபிடிச்சிட்டேன், அந்த பாக்ஸ் மட்டும் கிடைச்சிச்சுனா ஈஸியா ஓபன் பண்ணிடலாம் அப்படின்னு அந்த கண்ணடி பையன் சொல்றான். அதுக்காக பிளான் பண்ணி டிஸ்சார்ஜ் ஆன அங்கிள திரும்ப உங்களுக்கு உடம்பு சரியில்லையா, டாக்டர் இன்னும் ஒரு வாரம் இருக்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அங்கிள ஹாஸ்பிட்டலே ஸ்டே பண்ண வச்சிடுறாங்க. அடுத்த சீன்ல நம்ம ஷாம் ஹீரோயின் தான் கெட்டவங்க கிட்ட இருந்து ஃபைட் பண்ணி அங்கிள காப்பாத்தின விஷயம் தெரிஞ்சு ஷாமுக்கு செம்ம கோவம் வருது. இப்படி ஒரு பொண்ணை நீ தனியா விட்டுட்டு போலாம், அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுறது அப்படின்னு கோவப்படுறான். அவளை பார்த்துக்க எனக்கு தெரியும், நீ இடையில வரத அப்படின்னு தேவாவும் ஷாமும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் சண்டை போறத பூங்குழலி பாத்துட்டு இருக்கா. அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு தான், நீ என்ன பாத்துட்டே இருக்க, ஷாம் அடிக்கிறாங்க பாரு அப்படின்னு பாஸ் பாஸ் அப்படின்னு அந்த பொண்ணு தடுத்துட்டு இருக்கா. இப்போ ஷாம தனியா கூட்டிட்டு போய் நீ ஏன் தேவா கிட்ட பிரச்சனை பண்ணிட்டே இருக்க, தேவானால எனக்கு எந்த ஆபத்துமே இல்ல, நான் அவனை பாதுகாப்பேன், திரும்பவும் சொல்றேன் உண்மையில எனக்கு எந்த காதலுமே இல்ல, நான் எப்படி தேவாவை பாத்துக்கிறேனோ அதே மாதிரி உனக்கும் உன்ன பாத்துக்கிற பொண்ணு கிடைக்கும், அந்த பொண்ணு தேடி கண்டுபிடி, அந்த பொண்ணு தான் உனக்காக படைக்கப்பட்ட பொண்ணு, நான் இல்ல அப்படின்னு சொல்றா. இத தூரத்துல இருந்து தேவா கேட்டுட்டு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு நீ ஷாம் கிட்ட இப்படி பேசினது அப்படின்னு சந்தோஷப்படுறான். அப்படி இந்த சீனை கட் பண்றாங்க. அடுத்த சீன்ல எப்படியோ அந்த அங்கிளோட ரூமுக்கு போயிட்டு அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி பார்த்தா அதுல ஒரு மேப் இருக்கு. அப்புறம் அவரும் இன்னொரு பொண்ணும் சின்ன வயசுல எடுத்துக்கிட்ட போட்டோ இருக்கு, ஆனா அந்த பாக்ஸ்க்குள்ள ரத்தனக்கள் எதுவுமே இல்ல அப்படின்னு ஏஞ்சல் சொல்லிட்டு இருக்கா. அப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசி முடிச்சுட்டு சரி ஓகே நான் உன்னை அப்புறம் கூப்பிடுறேன், இன்னைக்கு நைட் எனக்கு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு தேவா போனை கட் பண்ணிடுறான். இங்க அங்கிளையும் பூங்குழலியும் தான் காட்டிட்டு இருக்காங்க. அவளை பார்க்க பார்க்க அங்கிளோட லவ்வர் ஞாபகம் தான் வருது. அவளும் இப்படி காலில சாக்ஸ் போட்டுட்டு காலை காட்டவே மாட்டா, அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இப்ப கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு வேணும்னே சூப்ப அவளோட காலில ஊத்தி விட்டுருவாரு. நான் கழட்டுறேமா, நான் கழட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூங்குழலியோட சாக்ஸ கலட்ட போவாரு அந்த அங்கிள். இப்போ அவளும் பயந்துட்டு இல்ல இல்ல நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு ஓடி போயிடுறா. இதுலயே பிக்ஸ் பண்ணிடுறாரு. இவரோட லவ்வரும் பூங்குழலியும் ஒரே இடத்துல இருந்து தான் வந்தாங்க அப்படின்னு பிக்ஸ் பண்ணிடுறாரு. அப்படி இந்த சீனை கட் பண்றாங்க. அடுத்த சீன்ல இவ்வளவு பிரச்சனைக்கு காரணமும் அந்த பாஸ் லேடி தானே, அவளை போட்டு தரலான்னு சரியான கோவத்துல வேகமா வண்டி எடுத்துட்டு இடிக்கிறதுக்காக வருவான். இதோட எபிசோட் 23 முடிக்கிறாங்க. வாங்க அப்படியே எபிசோட் 24 பார்த்துடலாம்.
அந்த பாஸ் லேடிய இடிக்க போனப்போ அவ விவரமா அந்த சைடு நகர்ந்துக்கிறா போச்சு. அவளோட கேங் கிட்ட மாட்டிக்கிறாங்க. என்னையவே கொல்ல பாக்குறியா அப்படின்னு அவன் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நீதான் இங்க நடக்கிற எல்லா பிரச்சனைக்கு காரணம், தெரிஞ்சேதான் உன்னை கொல்ல வந்தேன் அப்படின்னு நம்ம தேவா அவகிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கான். எல்லா பிரச்சனைக்கும் நான் காரணம் சொல்ற, இந்த எல்லா பிரச்சனைக்கும் உங்க அப்பா தான் காரணம், உங்க அப்பா ஒன்னும் நல்லவர் இல்ல அப்படின்னு அவன் கிட்ட சொல்றான். இதை பாத்துரும், அது எனக்கு தெரியும், ஓ வேலையை மட்டும் பாரு, இதுக்கு மேல என்னையோ என்னோட ஃப்ரெண்ட்ஸையும் டிஸ்டர்ப் பண்ணுன்னு தெரிஞ்சிச்சுன்னா உன்னை சும்மாவே விட மாட்டேன், தைரியம் இருந்தா நேரா மோதிப்பாரு, எதுக்கு பின்னாடி மோதி பாக்குற அப்படின்னு கோவப்படுறான் தேவா. அப்படி இந்த சீனை கட் பண்றாங்க. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின அப்படியே அவ அழகா தூங்கிட்டு இருக்கத பக்கத்துல போய் பார்த்துட்டே இருக்கான். இப்ப அவ முழிச்சு பார்த்ததும், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு, சார்ஜ் போயிடுச்சு, சார்ஜ் கொடு அப்படின்னு சொல்றான். இவ எப்பொழுதும் பவர் கொடுக்கறதுக்காக நெத்தியில அப்படியே வச்சிட்டு இருப்பால, சோ அதே மாதிரி பண்ணிட்டு இருக்கா. இப்ப நம்ம ஹீரோ தேவா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறான். அப்படியே அவ பக்கத்துல படுத்துட்டு, என்ன வீட்டு போயிட மாட்டல அப்படின்னு கேக்குறான். எப்பவுமே போயிட மாட்டேன் அப்படின்னு நம்ம பூங்குழலி சொல்றா. அப்படியே ரெண்டு பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. இந்த சீன் நீங்க கட் பண்ணா, அடுத்த சீன்ல இவன் தான் நம்ம பூங்குழலிக்கு பிரச்சனையா இருக்கா அப்படின்னு தெரிஞ்சு நம்ம ஷாமு அவளோட அசிஸ்டன்ட் வந்திருப்பாங்க. நீ எதுக்கு அவளை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்க, இனிமே அவ பின்னாடியோ இல்ல தேவா பின்னாடியோ போறதை பார்த்தேனா உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு அவகிட்ட மிரட்டிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணா, அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு நைட்டு டின்னருக்காக அப்படியே ஒரு வாக் போயிட்டு நல்லா ஊர் சுத்திட்டு சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பாட்டு பாடுற ஃபங்க்ஷன் மாதிரி இருக்கு. அவங்க ரெண்டு பேருமே பாட்டு பாடிட்டு அழகா லைஃப என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஏன் ஃபீலிங்ஸா இருக்கான் அப்படின்னு சொல்லவே மாட்டான். இப்ப நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு, எனக்கு உன்ன ரொம்பவே பிடிக்கும், உன்னை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன், இதுக்கு மேலேயும் நான் கஷ்டப்படுத்த விரும்பல, ஐ லவ் யூ பூங்குழலி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவளை ஹக் பண்ணிக்கிறான். அப்படியே இந்த சீன் ரொம்ப கியூட்டா போயிட்டு இருக்கு. அடுத்த சீனை காட்டுறாங்க. நம்ம அங்கிள் அந்த பாக்ஸ ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அந்த பாக்ஸ யாரோ ஓபன் பண்ண மாதிரியே இருக்கு, ஏன்னா ஃபர்ஸ்ட் மேலாப்ல போட்டோவை தான் போட்டு மூடி வச்சிருப்பாங்க. ஆனா இப்ப ஒரு மேப் ஒண்ணு மூடி இருக்கு. இத பார்த்ததும் யார் ஓபன் பண்ணா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. தேவாக்கு எல்லா விஷயமே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க அங்கிள். அப்படி இந்த சீனை கட் பண்ணா, அடுத்த சீன்ல தேவா அந்த போட்டோவை பாத்துடுறான். போட்டோ பார்த்துட்டு, இவங்களை பார்த்தா ஜோசிக்காரவங்க மாதிரி இருக்கே, அந்த சக்கமா மாதிரியே இருக்குது, ஒருவேளை இவங்கதான் அங்கிளோட லவ்வரா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம பூங்குழலிக்கு ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிளை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண பாக்குறான். ஆனா பூங்குழலி அதெல்லாம் கேக்குற மாதிரியே இல்ல, அங்கிள் ரொம்ப நல்லவர் அப்படின்னே சொல்லிட்டு இருக்கான். இந்த நேரம் கரெக்டா நம்ம ஷாம் கால் பண்ணி, பூங்குழலி உனக்கு முக்கியமான விஷயம் சொல்லணும், சீக்கிரம் வா அப்படின்னு கூப்பிடுவான். உடனே தேவாவும் ஹீரோயினை கூட்டிட்டு போய் விடுறான். இப்ப ஹீரோயின் கிட்ட தேவா பத்தி எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறான். அவன் உன்கிட்ட ரத்னக்கலுக்காக தான் பழகிட்டு இருக்கான், நான் அந்த காஃபி ஷாப் லேடியை போய் பார்த்தேன், அவதான் என்கிட்ட எல்லா உண்மையும் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்பவும் ஹீரோயின் நம்ம தேவாவை ரொம்பவே நம்பிட்டு இருக்கா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ எதுக்கு தேவா இல்லாம இன்வால்வ் ஆகுற, தேவா ரொம்ப நல்லவன், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படி இந்த சீனை கட் பண்றாங்க. அடுத்த சீன்ல நம்ம அங்கிளுக்கு பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க ஹோட்டல்ல. சோ எல்லாருமே ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம தேவா அந்த பாக்ஸ ஓபன் பண்ணானு கண்டுபிடிக்கிறதுக்காக வேணும்னே அந்த போட்டோவை எடுத்து அடியில வச்சு செக் பண்றாரு அங்கிள். கரெக்டா அந்த போட்டோ பார்த்ததும் தேவா முகம் மாறுறத கண்டுபிடிச்சிடுறாரு. இதோட எபிசோட் 24 முடியுது. எபிசோட் 25ல எல்லாருமே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. இப்ப தேவா மட்டும் ஏதோ தீவிரமா பிளான் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே இந்த சீனை கட் பண்றாங்க. அடுத்த சீன்ல அங்கிள் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு மயங்கின மாதிரி நடிச்சிருப்பாரு. ஆனா வீட்டுக்கு வந்ததோ யாருக்கும் தெரியாம பர்சனலா ஒரு ரூம் வச்சிருப்பால தேவா, அந்த ரூம் குள்ள போறாரு. அங்க போய் பார்த்தா அந்த ரத்தினக்கல் இருக்கிறத பாத்துறாரு. அங்க பாத்துட்டு சுத்தி எல்லாத்தையும் செக் பண்ணி பாத்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம தேவாவோட ஃபேமிலி போட்டோ அங்க இருக்கு. அதை பார்த்ததும் தேவாவோட அப்பா ஞாபகம் வருது. அவர் ஒரு டைம் சொல்லிருப்பாரு, என்னோட வைஃபுக்கு கேன்சர், நான் எப்படியாவது அவளை காப்பாத்தணும், அவளுக்கு ஒரு விலை உயர்ந்த பெயின் கில்லர் வாங்கி தரணும், அவ வழியில ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லுவாரு. அது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு தேவா நம்மள பிளான் பண்ணிதான் நம்மள இங்க வச்சிட்டு இருக்கான், நம்ம இங்கிருந்து தப்பிச்சாகணும்னு சொல்லிட்டு வேக வேகமா திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு வெளியில போவாரு. இப்ப கரெக்டா இவர் இப்படி பண்ணுவாருன்னு தெரிஞ்சுதான் தேவா வேணும்னே அவனோட ஃபேமிலி போட்டோவை உள்ளக்க வச்சிருப்பான். இப்ப கரெக்டா அங்கிள புடிச்சு செம்மைய அடிச்சுட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்ப அவர் எல்லா உண்மையுமே சொல்லிடுறாரு. ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னா, இவரும் தேவாவோட அப்பாவும் ஃப்ரெண்ட்ஸ், அப்ப இந்த மாதிரி என்னோட வைஃபுக்கு ப்ராப்ளம்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பாரு. ரெண்டு பேருமே ஒரே தொழில் பண்ணிட்டு இருக்கனால எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. இப்பதான் அந்த அங்கிள் என்ன ஐடியா கொடுப்பாங்கன்னா, நீ ஒரு ஃபேக்கா ஒரு கல்லை ரெடி பண்ணு, அதை எப்படியாவது வித்து அந்த பணத்துல நம்ம ஷேர் எடுத்துக்கலாம், அந்த பணத்தை வச்சு உன் வைஃபை நீ காப்பாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதனால ஒரு ஃபேக்கா ஒரு கல்லை ஒண்ணு ரெடி பண்ணிருப்பான். அந்த கல்லை எடுத்துட்டு அங்கிள் போயிருப்பாங்க. ஏன்னா அந்த கல் அவர்கிட்ட இருக்கிறது தெரிஞ்சு அவரை கொலை பண்றதுக்கு நிறைய பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால இந்த ஊர்ல இருக்கிறது நமக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு தான் வேற ஊருக்கு தப்பிச்சு போயிருப்பாரு அங்கிள். உங்க அப்பா எல்லார்கிட்டயும் நடிச்சிட்டு இருக்காங்க, உங்க அப்பா போய் சொல்ற
சொல்றாங்க. அந்த ஃபேக்கான கல்லை என்கிட்ட கொடுத்துட்டாங்க, ஆனா அது உண்மையான கல் இல்ல. என் உயிருக்கு பயந்துதான் நான் இந்த ஊருக்கு வராம இருந்தேன். ஆனா உன்கிட்டயும் உன்னோட அம்மா கிட்டயும் நான் தான் பணத்தை எடுத்துட்டு போயிட்டேன்னு உங்க அப்பா பொய் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றான். இது கேட்டுட்டு தேவாக்கு ரொம்பவே அப்செட் ஆயிடுது. அப்பா பத்தி தப்பா சொல்லவும் சோகமா கோவத்துல வெளியில எந்திரிச்சு போயிடுறான். இந்த டைம் இவங்க மூணு பேருமே தேவா ரொம்ப அப்செட்டா இருக்கான், அவனை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வெளியில வந்து பேசிட்டு இருப்பாங்க. இவங்க இங்க பேசிட்டு இருக்க நேரம் கரெக்டா அங்கிள் அங்க இருந்து தப்பிச்சு போயிடுறாரு. உடனே அங்கிளை தேடுறதுக்காக எல்லாரும் அங்க இங்கன்னு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. இதே நேரம் இங்க நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் ஷாம் அசிஸ்டன்ட் மூணு பேருமே சாப்பிட்டு இருப்பாங்க. இப்ப ஷாம் அந்த பக்கம் தனியா போயிடுவோம். அந்த பொண்ணு, உனக்கு ஒண்ணு தெரியுமா, எனக்கு ஜாதகம் எல்லாம் பார்க்கவே தெரியாது, நான் ஷாமுக்காக தான் பொய் சொல்லிட்டு அசிஸ்டண்டா நடிக்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இத பின்னாடியில இருந்து கேட்ட ஷாம், என்ன சொல்ற, நடிச்சியா, உனக்கு ஜாதகமே தெரியாதா, இப்பவே உன்னை வேலை விட்டு தூக்குறேன், நீ இனிமே என்னோட அசிஸ்டன்ட் இல்ல அப்படின்னு கோவமா கத்திட்டு போயிடுறான். அப்படி இந்த சீனை கட் பண்றாங்க. அடுத்த சீன்ல அங்கிளுக்கு நல்லாவே புரிஞ்சிடுச்சு, இப்போ பூங்குழலி இருக்கிற இடத்துலதான் ரத்தினக்கல் இருக்கு, அவளை எப்படியாவது நம்ப வச்சு ஏமாத்தினு சொல்லிட்டு விவரமா பூங்குழலிக்கு கால் பண்ணி நான் பெரிய ஆபத்துல மாட்டிட்டு இருக்கேன், என்ன காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடுறாங்க. இதையும் நம்பி நம்ம பூங்குழலி வேக வேகமா அங்கிளை எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்கா. ஆனா அதுக்கு முன்னாடி அங்கிள் என்ன சொல்லிருப்பாங்க, தேவா கிட்ட எதுவுமே சொல்லாத, நீ மட்டும் தனியாவா அப்படின்னு சொல்லிருப்பாரு. கொஞ்சம் சந்தேகப்பட்ட பூங்குழலி தேவாக்கு கால் பண்ணிட்டே இருப்பா. ஆனா தேவா அந்த பாஸ் லேடி கிட்ட பேசிட்டு இருக்கவும் போனை எடுக்கவே மாட்டான். இங்க தேவாவை தான் காட்டுறாங்க, இனிமே எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் லேடி கிட்ட பேசிட்டு வெளியில வந்துட்டு இருப்பான். இங்க நம் பூங்குழலி அங்கிள் அங்கிள்னு கத்திக்கிட்டே இருப்பா. இவங்க கத்துறத பாத்துட்டு தூரத்துல அங்கிளும் பேச வரலான்னு வருவாங்க. இப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு ஏஞ்சலும் அவளோட ஆளுங்களை கூட்டிட்டு வந்துருவா. ஏஞ்சல் வந்துருவோம், பூச்சி ஆபத்து நம்மள கூப்பிட போறாங்கன்னு சொல்லிட்டு தூரத்துல இருந்து அங்கிளும் பஸ் ஏறி போயிடுறாரு. இவகிட்ட எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணி பாக்குறா ஏஞ்சல். ஆனா பூங்குழலி இல்ல, அங்கிள் ரொம்ப நல்லவரு, அவரை காப்பாத்தணும், அவர் எனக்கு கால் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நைட் ஆகுது, மழை வேற வருது, தேடிக்கிட்டே இருக்கா. இத பார்த்து கோபமான தேவா அங்கிள் கேட்டவரு, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க, வீட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிடுறான். அங்கிள் ஒண்ணு கெட்டவர் இல்ல, நீதான் கெட்டவர், நீதான் என்கிட்ட நிறைய பொய் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கோவப்படுறா. இத பாத்துட்டு தேவா உடஞ்சு போயிடுறான். எப்படி இவளுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு புரியாம முடிச்சிட்டு இருக்கா. இதோட எபிசோட் 25 முடிக்கிறாங்க. கீழ எபிசோட் 26 இருக்கு. நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.